வணக்கங்க, நான் பிரிட்டோராஜ் பேசுகிறேன். பொதுவாக பந்தல் காய்கறிகள் மட்டும் இல்லை, எந்த விதமான இலை அகலம் இருக்கக்கூடிய அல்லது இந்த காலத்தில் வளரக்கூடிய எந்த வகை செடிக்கும் வைரஸ் அப்படிங்கிற ஒரு அதற்கு மேல் எந்த ஒரு பலனும் கொடுக்காத ஒரு கொடுக்க வைக்க முடியாத ஒரு நோய் பயிர்களை தாக்குறது ரொம்ப வாடிக்கை. அதில் முக்கியமாக பந்தல் காய்கறிகள், மிளகாய், கத்தரி இந்த பயிர்களெல்லாம் அளவுக்கு அதிகமான தாக்கம் இருக்குது. இப்போ இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மொதல் காரியம் நம்ம அந்த ஏற்கனவே இருந்த மண் பயிரில் அந்த கிருமிகள் இருந்ததா நமக்கு தெரியாது. அப்போ நம்ம பூமியை நல்ல ஆழமாக உழுது, பயிர் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல ஆழமாக உழுது, பூமியில் தரைக்குள்ளேருந்து ஒரு அரை அடி அல்லது முக்கால் அடி ஆழத்துக்கு கொடுக்கக்கூடிய பயிரை தூக்கி மண்ணை தூக்கி விடணும். வெயிலில் நல்லா ஒரு 5 நாள் 10 நாள் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பாத்தி போட்டு நடும்போது அந்த கிருமிகள் சாகிற மாதிரி பொதுவாக அந்த பயிருக்கு வந்து அந்த நிலத்தில் 1 ஏக்கருக்கு 100 கிலோ வேப்ப முன்னாக்கு போட்டு உழுது அதுக்கப்புறம் பாரு பிடிக்கணும். இது 2வது காரியம். 3வது காரியம், 1 கிலோ சூடம், 1 லிட்டர் சூடமோனஸ், 1 லிட்டர் பேசிலோமைசிஸ் இது ரெண்டும் கலந்து பயிரோட தண்ணீர் பாய்ச்சிட்டு அந்த தண்ணீரோட இந்த 1 லிட்டர் கலந்து விட்டுறணும் ஆரம்ப காலத்தில் நடவு செய்கிறப்ப. அதே மாதிரி விதை நேர்த்தி பண்ணி நடணும். இந்த காரியத்தை கவனம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பயிர் வளரும்போது முன்கூட்டியே 5 இலை கசாயம் அல்லது 10 இலை கசாயம் அல்லது அக்னி அஸ்திரம் அல்லது வெள்ளை வேலமரப்பட்டை கரைசல் அல்லது கற்பூர கரைசல் இதில் எது முடியுமோ போதுமான அளவில் தயார் பண்ணி வச்சுக்கணும். கையில் எப்போவும் ஸ்டாக் வந்து போதுமான அளவு இருக்கணும். நம்ம நிலம் இருக்கக்கூடிய இடம், அதில் பூச்சிகள் வரக்கூடிய அளவு, நம்மளை தொல்லை பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் முன்கூட்டியே நம்ம ஆய்வு செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி 5 நாளைக்கு 1 முறையோ 3 நாளைக்கு 1 முறை தேவைப்பட்டால் 3 நாளைக்கு 1 முறை கூட கொடுக்கணுங்க. சரிங்களா, நம்ம வந்து பிரச்சனை வர பக்கத்தோடங்களில் யாருக்காவது இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பாதுகாப்புக்கு இதை முன்னாடி அடிச்சுக்கிறது நல்லது. ரைட்டுங்களா, இதுவும் இப்படி அடித்து அந்த பூச்சிகள் வரவிடாமல் பார்த்துக்கணும். அதில் முக்கியமானது 5 இலை கசாயம் 10 இலை கசாயம் அப்படி கொடுத்து வரவிடாமல் பார்த்துக்கணும், பார்த்துக்கோங்க. அடுத்து முக்கியமானது இந்த மஞ்சள் பூண்டு கரைசல் அதையோ அல்லது வசம்பு பெருங்க பால் பெருங்காய கரைசல் அதையோ அல்லது கற்பூர கரைசல் இதை சீரான இடைவெளியில் தெளிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி தெளித்து தெளித்து நமக்கு ஒருவேளை வைரஸ் கிருமிகள் வந்து ஆரம்பத்தில் கடித்து நம்ம பயிரில் அந்த விஷம் தாக்கியிருக்கு அப்படின்னா அதை பரவ விடாமல் அதோட அந்த விஷத்தன்மையை குறைக்கிற மாதிரி இந்த பொருள்களை தெளிச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இது செய்யணும். அடுத்து முக்கியமானது பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற திரவம். அந்த திரவம் வந்து அந்த சாரை வாங்கி அந்த திரவம் வாங்கி 10 லிட்டருக்கு 20 மில்லி கலந்து மாலை வேளையில் தெளிக்கணும், நினச்சி தெளிக்கணும். ஒரு தடவை தெளித்தோம்னா 5வது நாள் 10வது நாள் அந்த மாதிரி தெளிக்கணும் 3 தடவை. பொதுவாக இந்த கவனம் வச்சுக்கிறது வைரஸ் நோய்கள்லேருந்து நம்ம பயிர்களை காக்கிறதுக்கு உள்ள பாதுகாப்பு முறை. இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் இது இல்லாமல் நம்ம செய்ய வேண்டியது பயிர்களுக்கு வேணுங்கிற இடுபொருள்கள். நம்ம ஏதோ நல்ல தரமான விதை வாங்கணும். நோஞ்சாம் விதை வாங்கினீங்கன்னா நோஞ்சாம் பயிர் வந்துச்சுனாலே எளிமையாக நமக்கு நோய் வரும். அதுக்காக நல்ல ஆரம்பத்தில் நல்ல விதை வாங்கணும், விதை நேர்த்தி பண்ணி நடணும். அதுக்கப்புறம் தரைவழி கொடுக்குற இடுபொருள்கள் நல்ல இடுபொருள் கொடுக்கணும். அதே மாதிரி தெளிச்சும் நல்ல இடுபொருள் கொடுக்கணும். இந்த கவனத்தோடு செய்கிறது ரொம்ப முக்கியம். ஆரம்பத்தில் நம்ம மண்ணுக்கேற்ற மாதிரி இடுபொருள் கொடுக்காமல் விட்டோம்னா பயிருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருந்ததுன்னா அதோட பரவலாக்கக்கூடிய வேகம் வந்து அதிகமாக இருக்கும். பார்த்துக்கங்க. கடைசியான முக்கியமான விஷயம், நம்ம நிலத்தை டெய்லி ஒரு தடவை சுற்றி வர்றது நல்லது. ஆய்வு செஞ்சு நமக்கு வைரஸ் நோய் வர்றதுக்கான அறிகுறிகள் நமக்கு தெரிகிற மாதிரி இருந்தால் உடனடியாக அந்த குறிப்பிட்ட பயிரை எடுக்கிறது அல்லது அந்த பகுதியை வெட்டி எறிகிறது அது ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஆய்வுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்த்துக்கங்க. நன்றி.